ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற டாபிக் வந்து அரசியலமைப்பின் கொள்கைகள் பெறப்பட்ட நாடுகள். ஆல்ரெடி நான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ரெண்டு வீடியோஸ், அதாவது ரொம்ப முக்கியமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பகுதிகளுக்கு ஒரு வீடியோவும், அட்டவணைகள், அட்டவணையை பொறுத்த வரைக்கும் 12 அட்டவணைகள் இருக்குது, பகுதிகள் வந்து 22. ரெண்டுத்துக்குமே நான் இண்டிவிஜுவலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நோட்ஸையும் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்லோட் பண்ண போகிற டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு. இந்த டாபிக் வந்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்திய அரசியலமைப்பில் ஒரு கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க, அதாவது டேப்லர் காலம் போட்டே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 6th-10th வரைக்கும் ஃபுல்லாக தரவு பண்ணணும். அதோடு சேர்த்து அடிஷ்னலாக நமக்கு சிலபஸில் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ கண்டிப்பாக அதுக்கான நோட்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும். நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, இல்லை என்னால் படிக்க முடியலை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருஷங்கள் நிறையா வருது, அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் நம்ம சொல்லவே முடியாது. குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு டாப்பிக்கை கவர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் எழுதலைன்னா கூட உங்களுக்கு என்னென்ன டாபிக் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அதாவது மறக்கக்கூடிய டாப்பிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அந்த டாப்பிக்கு கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக முடியும். நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பல் பட்டுட்டு நோட்ஸ் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகும், எல்லா புக்கையும் திருப்பி பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் இதே நீங்கள் நோட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ரிப்பீட்டடாக சொல்கிற விஷயம் அதுதான். ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் நோட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். நான் புக்கில் படித்தாலும் லைன் விடாமல் நான் படிப்பேன். படிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஹைலைட் பண்ணிவிடுவேன். ஹைலைட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து நோட்ஸில் வந்து நான் என்னென்ன படிச்சிருக்கணும், எந்தெந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டுன்னு எனக்கு தோணுதோ அதை அப்படியே நான் நோட்டில் காப்பி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் புக்கை தொடவே மாட்டேன். ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டேனா அதுக்கப்புறம் புக்கை நான் டச் பண்ணவே மாட்டேன். என்னுடைய செப்பரேட் நோட்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக தான் வந்து நான் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி என்னோடய நோட்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்னன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலே போதும், நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் என்ன ஷெட்யூல் போட்டிருக்கேனோ அந்த ஷெட்யூல் படி தான் நான் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருந்தேன், பட் வந்து ஒரு சில டாப்பிக்கெலாம் நான் நோட்ஸ் எடுக்காமல் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருந்தேன். அதுக்கெல்லாம் வந்து இப்போ நான் ஷெட்யூல் போட்டதுனால அந்த ஷெட்யூல் பேசிஸ் தான் நான் வந்து என்னோடய நோட்ஸையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நான் டெய்லியும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ரிப்பீட்டடாக சொல்கிற விஷயம் இது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நோட்ஸ் எடுக்க பழகிக்குங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசாங்க சட்டம் 1935. அதாவது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொள்கைகளும் ஒவ்வொரு நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். எந்தெந்த நாட்டிடமிருந்து என்னென்ன கொள்கைகள் பெறப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கம்ப்ளீட் ஆனோடனே நோட்ஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கே படிங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னு பாகங்கள் படிக்கணும், அதுக்கப்புறம் அட்டவணைகள் படிக்கணும். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுற வீடியோவையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் படிக்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. நீங்கள் வந்து ஆனால் டெய்லியும் ஒரு தடவையாவது இந்த டாப்பிக்கை நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு ஈஸியாக புரியும். சரி வாங்க இப்போ எந்தெந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்திய அரசாங்க சட்டம் 1935. கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையம், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரம், இது எல்லாமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 பெறப்பட்டது. அடுத்து பிரிட்டன். நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறைகள், ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடையாணைகள், ரிட்ஸ், ரிட்ஸுங்கிறது நீதி பேராணைகள், கேபினட் முறை அரசாங்கம், அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் முறைன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே பெறப்பட்டது பிரிட்டனிடமிருந்து. அடுத்து அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம், ஆங்கிலத்தில் வந்து இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள்,
துணை குடியரசு தலைவரின் பதவி நீக்கம். இதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்டது. அதோட சேர்த்து பிரியாம்பிள், பிரியாம்பிள்ங்கிறது முகவுரை. அடுத்தது கனடா. மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் இதர அதிகாரங்கள், பொதுப்பட்டியல், ஆளுநரின் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு, இவை அனைத்தும் பெறப்பட்டது கனடாவிடமிருந்து. ஆஸ்திரேலியா, வணிகம், வர்த்தக சுதந்திரம், ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். ஈரவைகள்ங்கிறது ராஜ்யசபா மற்றும் லோக்சபா. ஜெர்மனி, ஜெர்மனியிடமிருந்து பெறப்பட்ட கொள்கை, நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமை பறிப்பு, இதை வந்து வெய்மர் அரசமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. முகப்புறையில் சமூகம், பொருளாதாரம், அரசியல், நீதியின் மாண்புகள், இது எல்லாமே வந்து ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள். பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மூணு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக தான் சேர்க்கப்பட்டது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் எப்போ நடந்துச்சுன்னா 1789. சவுத் ஆப்பிரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள், அமெண்ட்மெண்ட்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் என்பது சட்ட திருத்தங்கள், ராஜ்யசபா உறுப்பினர்களின் தேர்வு முறை, இது ரெண்டும் சவுத் ஆப்பிரிக்காவிடமிருந்து பெறப்பட்டது. அதே மாதிரி அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பி, டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். திரும்பவும் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இந்திய அரசாங்க சட்டம் 1935, இதிலிருந்து பெறப்பட்ட கொள்கைகள், கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையம், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரம். பிரிட்டனிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள், நாடாளுமன்ற அரசு, நாடாளுமன்ற செயல்முறைகள், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அதாவது ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, இடைக்கால தடையாணைகள், நீதி பேராணைகள். நீதி பேராணைகள் என்பது ரிட்ஸ் அதாவது ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செர்ச்சுரரி, கோவாரண்டோ, புரோகிபிஷன், இது ஐந்தும் பெறப்பட்டது பிரிட்டனிடமிருந்து. கேபினட் முறை அரசாங்கம், வெஸ்ட் மினிஸ்டர் முறை. அடுத்து அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், துணை குடியரசுத் தலைவரின் நீதிபதிகள், அதுக்கப்புறம் முகவுரை, இது எல்லாமே பெறப்பட்டது அமெரிக்காவிடமிருந்து. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது அமெரிக்கா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பெறப்பட்ட நாடு ரஷ்யா. அதே மாதிரி குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, இவங்க அனைவருடைய பதவி நீக்கமும் பெறப்பட்டது அமெரிக்கா. முகவுரை பெறப்பட்டது வந்து அமெரிக்கா. அடுத்து அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பி, டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அடுத்ததா கனடா. மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டின் இதர அதிகாரங்கள், பொதுப்பட்டியல், ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, இவை அனைத்தும் பெறப்பட்டது கனடா. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வணிகம், வர்த்தக சுதந்திரம், ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். ஜெர்மனியிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள், நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, வெய்மர் அரசமைப்புன்னு சொல்லுவாங்க. சோவியத் யூனியனிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. முகப்புறையில் சமூக, பொருளாதார, அரசியல், நிதியின் மாண்புகள். பிரான்சிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள், குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மூணு வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டது. எந்த புரட்சியின் காரணமாகனா பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக தான் இந்த மூணு சொற்களும் சேர்க்கப்பட்டது. பிரெஞ்சு புரட்சி வந்து 1789. சவுத் ஆப்பிரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட கொள்கைகள், சட்ட திருத்தம், ராஜ்யசபா உறுப்பினர்களின் தேர்வு முறை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புக்கில் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.